Hi friends, welcome to Sri Priya Cooking and Vlogs. இன்னைக்கு நாம ராகி பால் எடுத்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்க போறோம். இந்த கஞ்சி பால் குடிக்காத பிள்ளைங்க weight gain ஆகணும் நினைக்கிற பிள்ளைகளுக்கு இத வந்து நாம கொடுக்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேன். அதே மாதிரி ராகி கேழ்வரகு வந்து ஓவர் நைட் வந்து தண்ணியில வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதோட பாலை வந்து நம்ம எடுக்கணும். ராகியோட பாலை இது வந்து சில பிள்ளைங்க பால் குடிக்காது இல்லையா, அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி நம்ம ராகி பால் எடுத்து கஞ்சி காசி கொடுக்கலாம். இது வந்து நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும். இந்த கஞ்சியை வந்து வாரத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நீங்க பால் சேர்த்தும் செய்யலாம், இல்லைன்னா தண்ணி சேர்த்தும் நம்ம செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில நைஸா அரைச்சிக்கணும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா மெய்யாது ராகி வந்து. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்ல தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம்னா தண்ணி ஊத்தி நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அரைஞ்சி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நாம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சதுனால அந்த ஊறின தண்ணியை வந்து நான் வந்து வடிகட்டி கீழே ஊத்தல, அதே தண்ணியை தான் நான் வந்து மிக்சியில சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தண்ணி வேணும்னா நீங்க அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா தண்ணி சேர்த்தும் நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி வச்சு நல்லா இதை வடிகட்டுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸா இருக்கும் இல்லையா, நம்ம டீ வடிகட்டிலலாம் கட்ட முடியாது. ஜூஸ் ஃபில்டர்ல வந்து இதை நல்லா ஊத்திட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா டேஸ்டியா நம்ம நார்மலா ராகி பவுடர்ல செய்யற கஞ்சி டேஸ்ட் இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. இதை நம்ம எந்த வயசு ஆளுக்கும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்கன்னா நம்ம கொஞ்சம் திக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து கஞ்சி மாதிரி லிக்விடாக சாப்பிட மாட்டாங்க. திக்காக கொடுக்குறோம்னா திக்காக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா லிக்விடாக்கி நாம் வந்து அது ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் நாம் வந்து அதை நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கடாயில் வந்து இதை சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு கடாய் வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு. நீங்கள் சூடாகிறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்து அப்படியே கை வச்சு கலரிட்டே இருந்தீங்கன்னா கரண்டியில் கட்டி இல்லாமல் வரும். இல்லைன்னா நம்ம இந்த விஸ்க் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சர் இருக்கும் இல்லையா, அதோ இந்த மாதிரி பீட்டர் வச்சும் நாம் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இது நல்லா பாருங்கள், இவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா வெந்த பிறகு நாம் எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் பனங்கற்கண்டும் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு இருந்தால் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெறும் சர்க்கரை நம்ம ஒயிட் சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஜாகரி பவுடர் நல்லா மெல்ட் ஆனவுடனே நமக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் பேஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்படியே எடுத்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து திக்காக ஒரு லிக்விடா குடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா உப்பு கொஞ்சம் சேர்த்தோன்னா ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த உப்பு வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி இது கூட நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். பால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ இதுவே உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி, நீங்கள் ஒரு பிஞ்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவே தண்ணியாக கொடுக்கணும், பால் சேர்க்காமல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் இல்லாமல் தண்ணியவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து லிக்விட் ஃபார்மில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப லிக்விடாக குடிக்க தெரியாது இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குட்டி பவுலில் போட்டு ஸ்பூனில் போட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். லிக்விடாக குடிக்கிறவங்களுக்கு பாலில் நல்லா சேர்த்து கொடுக்கலாம். பால் குடிக்காத பிள்ளைங்களை வந்து தண்ணி நிறைய சேர்த்து நம்ம வந்து லிக்விட் பண்ணி காய்ச்சிக்கலாம். காய்ச்சிறப்பவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி மட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டாக சேர்த்து அது நல்லா இருக்காது. இப்போது இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிறது வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்பூனை மட்டும் வந்து தண்ணியில் டிப் பண்ணி வாயில் எடுத்து வச்சோன்னா டக் 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 டக்குன்னு செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆறின பிறகு காய்ச்சி ஆற வச்ச பால், ஃப்ரெஷ்ஷான பால் கிடையாது, காய்ச்சி ஆற வச்ச பால்
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா mix பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த ரெண்டு டைப்பாக நம்ம வந்து கொடுத்தோன்னா இந்த திக்கான இருக்கிறது வந்து என் பையனுக்காக, ஏன்னா அவன் லிக்விடாக வந்து சாப்பிட மாட்டான், அதனால அவனுக்கு வந்து அதை நான் வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டிட்டோம்னா சூப்பராக சாப்பிட்டுருவான். இந்த லிக்விடாக இருக்கிறது என் பொண்ணுக்கு அவளுக்கு இந்த மாதிரி குடிக்க முடியும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க வந்து குடிச்சுப்பாங்க, சின்ன பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. இந்த கஞ்சியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.